தண்ணீர் குடிக்கும்போது நின்று கொண்டே குடிக்க வேண்டாம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அப்படி குடித்தால் அது உடலில் ஒட்டாது என்றும் கூறுவார்கள். ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று இதற்கான காரணத்தை எப்போதாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? ஆம், அப்படி நீரை நின்று கொண்டு குடிப்பதால் சிறுநீரகம், இரைப்பை, குடல் பாதை போன்றவை பாதிக்கப்படுவதோடு ஆர்த்ரைட்டிஸ் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பதற்கும் மேற்கூறிய பிரச்சினைகளுக்கும் எப்படி சம்பந்தம் உள்ளது என்பதை தெளிவாக நாம் பார்ப்போமேயானால், நின்று கொண்டே தண்ணீரை குடிக்கும்போது நீரானது குடலில் நேராக பாய்வதோடு குடல் சுவற்றை வேகமாக தாக்குகிறது. இப்படி தாக்குவதனால் குடல் சுவர் மற்றும் இரைப்பை குடல் பாதை முழுவதும் பாதிக்கப்படும். இப்படியே நீண்ட நாட்கள் நின்றவாறு நீரை குடித்து வந்தால் இரைப்பை குடல் பாதையின் மீள்தன்மை அதிகரித்து அதனால் செரிமான பாதையில் செயல் புரட்சி ஏற்படக்கூடும். தண்ணீரை நின்றவாறோ அல்லது நடந்தவாறோ குடித்தால் சிறுநீரகங்களின் வடிகட்டும் செயல்முறை குறைந்துவிடும். இப்படியே சிறுநீரகத்தின் செயல்முறை பாதிக்கப்பட்டால் அதனால் சிறுநீரகங்கள், சிறுநீர் பை அல்லது இரத்தத்தில் நச்சுக்கள் அப்படியே தங்கி அதனால் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை தொடர்பான நோய்களின் தாக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆனால் அதுவே உட்கார்ந்து குடித்தால் நீரானது உடலின் அனைத்து இடங்களிலும் நுழைந்து நச்சுக்களை அடித்துக்கொண்டு சிறுநீரகங்களுக்கு கொண்டு சென்று நச்சுக்களை உடலிலிருந்து முறையாக வெளியேற்றிவிடும். சில ஆய்வுகளில் நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பதால் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் தண்ணீரை நின்றவாறு குடிப்பதால் அது உடலின் மூட்டுப்பகுதிகளில் உள்ள நீர்மங்களின் சமநிலைக்கு இடையூறை ஏற்படுத்துகிறது. இப்படியே நீண்ட நாட்கள் இப்பழக்கத்தை கொண்டால் நாளடைவில் அது மூட்டு வலிக்கு உட்படுத்தி ஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட வழிவகுத்துவிடும். பொதுவாக நின்று கொண்டிருக்கும் போது சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலமானது செயல்பட ஆரம்பிக்கும். சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் செயல்பட ஆரம்பித்தால் இதய துடிப்பு அதிகமாகும், இரத்த நாளங்கள் விரியும், நரம்புகள் அதிகமாக டென்ஷன் ஆகும். கல்லீரலில் இருந்து சர்க்கரை வெளியேற்றப்படுகிறது என்று உடல் சுறுசுறுப்புடன் வேகமாக இயங்கும். அந்நேரம் குடித்தால் நீரானது நேரடியாக சிறுநீர்ப்பையை அடைந்து வெளியேறும். ஆனால் உட்கார்ந்து இருக்கும் போது பராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் செயல்பட ஆரம்பித்து உடல் ரிலாக்ஸ் ஆகி செயல்பாடுகளின் வேகம் குறைந்து நரம்புகள் அமைதியாகி உண்ணும் உணவுகள் மற்றும் குடிக்கும் நீர் அனைத்தும் மெதுவாக செரிமான மண்டலத்திலிருந்து வெளியேற்றப்படும். உடலின் ரசாயன மாற்றங்கள் சீராக நடைபெற போதிய அளவில் தண்ணீரை உட்கார்ந்து குடிக்க வேண்டும். நின்று கொண்டு நீர் அருந்துவதனால் இவ்வளவோ பிரச்சினைகள் என்றால் ஏன் நாம் நீரை உட்கார்ந்து குடிக்கக்கூடாது? நன்றி. மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு தேடலோடு சந்திப்போம்.